நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து பாமன் பாலம். பாமன் பாலம் வந்து திறந்து அது கடந்து ஆழ்கடல் விசைப்படகுகள் எல்லாம் மீன் பிடிக்க கடலுக்கு போகுது. கேரளா மற்ற அப்புறம் வந்து கன்னியாகுமரி இந்த பகுதியில் மீன் பிடிக்கிறதுக்காக நாகப்பட்டினம், கடலூர், சென்னை இந்த பகுதியிலிருந்து ஆழ்கடல் விசைப்படகுகள் எல்லாம் கடந்து போகிறதான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இதைத்தான் நம்ம வடகடல் பகுதியிலேருந்து தென்கடல் பகுதிக்கு போகுதுன்னு சொல்லுவோம். இந்த பாமன் பிரிட்ஜ் வந்து காலங்காலமாகவே திறந்து அதாவது 110 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 1914 ஆண்டு ஓப்பன் பண்ண தொடங்கப்பட்ட இந்த ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இந்த பாமன் பாலம் இப்போ வந்து 2023 கடந்து அதாவது 110 ஆண்டில் அடியெடுத்து வைக்குது. இன்னமும் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். உலகத்திலேயே வந்து துருப்பிடிக்கக்கூடிய இடங்களில் முக்கியமான இடத்துல இரண்டாவது இடம் நம்ம இடம். அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இவ்வளோ பெரிய இரும்புலான இந்த பிரிட்ஜ் அதாவது பாமன் பிரிட்ஜை வந்து அதை பராமரித்து பார்க்குறதுல அதை மெயின்டெனன்ஸ் பண்ணி இன்ன வரைக்கும் நல்லா வச்சிருக்கிறாங்க அப்படின்றது உண்மையிலேயே இந்தியன் ரயில்வேக்கு இது ஒரு மிகப்பெரிய பெருமையான விஷயம்தான். இந்த ரயில்வேக்கு சொந்தமான இந்த பிரிட்ஜ் இருக்கு பாருங்க, பாமன் பிரிட்ஜ். இதை திறந்து இது வழியாக வந்து விசைப்படகுகள், நாட்டுப்படகுகள், ஆழ்கடல் விசைப்படகுகள் இப்படி எல்லா படகுகளும் கடந்து போகிறதான் நம்ம பார்க்குறோம். ஏறத்தாழ ஒரு 70 ஆழ்கடல் விசைப்படகுகள் வந்து கடந்து போச்சு. இந்த படகு எல்லாமே வந்து வலைவிட்டு மீன்பிடிக்கிற அந்த வகையான மீன்பிடிப்புக்கு உண்டானது. இது வந்து மீன்பிடிக்க கடலுக்கு போனால் குறைந்தபட்சம் 30 நாட்கள் கழித்து தான் வந்து கர திரும்புவாங்க. அப்படி ஒன்றியான ஆழ்கடல் விசைப்படகுகள் கடந்து போச்சு. இதில் இன்னும் முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய தோணி ஒன்று போச்சு. தோணினா வந்து அதிக எடையுள்ள பொருட்களை வந்து ஏற்றி இறக்கக்கூடிய ஒரு படகு தான் தோணி. அந்த தோணியுமே வந்து இதோட கடந்து போனதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் இந்த ஆழ்கடல் விசைப்படகுகள் எல்லாம் வரிசையாக ஒவ்வொரு படகும் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றுக்கு அப்படின்னு வரிசையாக வந்ததை பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு, கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. இந்த மாதிரியான படகுகளை நீங்கள் கடந்து போகிறது ஏற்கனவே நீங்கள் யாரும் பார்த்துருந்தீங்கன்னா நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்போ பார்த்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான படகுகள், சின்ன படகுகள், பெரிய படகுகள்லாம் போட்டி போட்டு அப்படியே கடந்து போனதை பார்க்கும்போது உண்மையிலே எங்களுக்கு மேலேருந்து பார்க்குற பார்வையாளர்களாக இருக்கிற எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த பாமன் பாலத்தை கடந்து போகிற அந்த ஆத்துவாயின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த படகு போகிற வழியை தான் ஆத்துவாயின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப வந்து குறுகிய ஒரு ஆத்துவாய் தான். இரண்டு பக்கமும் மணல் திட்டுகள், நடுவில் வந்து ஆழப்படுத்தியிருக்கும். இந்த ஆழத்தில் தான் வந்து இந்த படகுகள் கடந்து போகணும். அப்படியான கடந்து போகிறது வந்து உண்மையிலேயே அந்த கடந்து போகிற விசைப்படகுகளில் இருக்கிற அந்த டிரைவருக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி. மேலேருந்து நம்ம டாட்டா காமிப்போம், ஆனால் அவங்க உள்ளே இருந்து பதட்டமாக இருப்பாங்க. ஏன்னா அதை நான் அனுபவிச்சிருக்கேன், உள்ளே இருந்து டிரைவரோடு இருந்து வீல் ஹவுஸ்லேருந்து அனுபவிச்சிருக்கேன். பதட்டமாக இருப்பாங்க அந்த டிரைவர்கள்லாம், ஏன்னா இரண்டு பக்கம் மணலாக இருக்குது, நடுவில் அந்த ஆழத்திலேயே ஓடணும். ரெண்டு பக்கம் எங்கிட்டாவது ஒரு பக்கம் ஒதுங்கிருச்சுன்னா போட்டு வந்து நின்றுடும், நின்றால் பெரிய சேதாரம் ஆயிரும். அதனால் எல்லா ஒரு வேலையுமே கெட்டு போயிடும். அப்படி ஒரு இடம் அந்த இடம் இந்த ஆத்துவா. இந்த ஆத்துவாயில் கவனமாக கடந்து போகிறதே ஒரு பெரிய பெரிய திறமைன்னு தான் சொல்லணும். அது வந்து கடந்து போகிற அடிக்கடி கடந்து போகிறவங்களுக்கு தான் அந்த பக்குவம் கிடைக்கும், கடந்து போக முடியும். இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா அனுபவசாலிகள் கடந்து போவாங்கள்ல, அவங்களுக்கு பின்னாடியே போட்டுகள் கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி போய் அதை கடந்து போவாங்க. இப்படி ரொம்ப சுவாரஸ்யமாக கடந்து போகிற இந்த பாமன் பாலத்தை கடந்து போகிற இந்த விசைப்படுகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்கள் நண்பர்களுக்கு நிறையா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.